வெல்கம் டு மெமரி லாஸ் தமிழ் யூடியூப் சேனல். என்னடா 2020 வருஷம் முழுக்கவே ரொம்ப கஷ்டங்களை மட்டுமே மக்கள் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். நினைச்சது கடவுளுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. ஏதோ ஒரு ரூபத்துல சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்ச கடவுள் சைனாவோட 59 ஆப்களை தடை பண்ண வச்சு இந்த வருஷத்தோட முதல் நல்ல விஷயமா மாத்திருக்காரு. தமிழ்நாட்டு ஆண்கள்ல பெரும்பாலானோர் எப்படி மதுவுக்கு அடிமையானாங்களோ அதே மாதிரி பெண்கள் டிக்டாக் போன்ற ஆப்களுக்கு அடிமையாகி இருக்காங்க. தாங்கள் மட்டும் கெடுறது இல்லாம தங்களோட குடும்ப மானத்தையும் சேர்த்து கெடுக்கிற விதமா ஆபாசமா நடனமாடி வந்தாங்க. சரி, டிக்டாக் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பா தடை செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கு ரொம்ப பிரபலமான உங்க மொபைல் போன்ல இன்னமும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்பான யூசி பிரௌசர், ஷேரிட், ஹலோ, கேம் ஸ்கேனர், ஜெண்டர், விசாட், கிளீன் மாஸ்டர், ES File Explorer, Wonder Camera போன்ற பல ஆப்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இது மாதிரியான ஆப்புக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியாவில உருவாக்கப்பட்ட இல்லாட்டி சைனா இல்லாத வேற ஒரு கண்ட்ரியோட ஆப் இருக்கான்னு நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் தான் இது. உங்க மொபைல்ல இருந்த சைனீஸோட ஆப்ப உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஆப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேரிட் மற்றும் ஜெண்டர், இந்த ஆப்ப நீங்க ஃபைல் ஷேரிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆப்புக்கு பதிலா இந்தியாவோட தயாரிப்பான ஜியோ ஸ்விட்ச் ஆப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல ஆட்ஸ் கூட வர்றது கிடையாது. ஃபைல் ஷேரிங் ஸ்பீடும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைல்ஸ் பை கூகுள், இது அமெரிக்கன் ஆப். ஷேர் ஆல் அப்படின்ற இந்தியன் ஆப்பும் இருக்கு, இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேம் ஸ்கேனர். சமீபத்துல இந்த ஆப்ப யூஸ் பண்றதுனால நிறைய பிரச்சனை இருக்குன்னு கூகுளே இந்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி அறிவுறுத்தினாங்க. இதுக்கு பதிலா அடாப் ஸ்கேனர், MS ஆபிஸ் லென்ஸ், டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்ற ஆப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கறது இந்தியாவோட தயாரிப்பு. அடுத்ததா யூசி பிரௌசர். இந்த பிரௌசர் சமீப காலமா நிறைய பேரால பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த பிரௌசருக்கு பதிலா ஜியோ பிரௌசர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் போன்ற பிரௌசர்களை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிக்டாக், ஹலோ, லைக்கி போன்ற ஆப்பும் ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணப்பட்டு வருது. இந்த ஆப்களுக்கு பதிலா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஜூம், இது வீடியோ கான்பரன்சிங் ஆப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலா சே நமஸ்தே அப்படின்னு இந்தியன் ஆப் ஒண்ணு இருக்கு. இந்த ஆப்ப யூஸ் பண்ணி அட் அ டைம்ல 25 பேர் கான்பரன்ஸ் கால்ல பேசிக்கலாம். அது போக மைக்ரோசாப்ட் ஆபீஸ் டீம், கூகுள் மீட் போன்ற ஆப்களும் இருக்கு. இதுல 100 பேர் கூட ஒரே டைம்ல கால் பண்ணி கான்பரன்ஸ் மூலமா பேசிக்கலாம். அடுத்ததா கிளப் ஃபேக்டரி, இது ஒரு சேல்ஸ் ஆப்பா யூஸ் பண்ணப்பட்டு வந்தது. இதுக்கு பதிலா டாடா கிளிக் ஆன்லைன், பிளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆப்களையும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா யூ டிக்ஷனரி, இந்த ஆப் ரொம்ப பிரபலமா யூடியூப் சேனல்ஸ்னால கூவி கூவி விற்கப்பட்டு வந்தது. இந்த ஆப்புக்கு பதிலா இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மொழிகளோட வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வைவா வீடியோ, இது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். இதுக்கு பதிலா போட்டோ, வீடியோ கிங் மேக்கர், பவர் டைரக்டர் போன்ற ஆப்களை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டி பிளஸ், ஒண்டர் கேமரா, இந்த ஆப்ப நாம போட்டோ ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆப்புக்கு பதிலா லைட்டெக்ஸ் போட்டோ எடிட்டர், B612 போன்ற ஆப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்தியா இந்த 59 ஆப்களை தடை செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அறிவியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 59 ஆப்கள் மட்டும் இல்ல, இன்னும் 100 மேற்பட்ட சைனா ஆப்கள் இன்னமும் தடை செய்யப்படாம தான் இருக்கு. ஆனா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இயங்குற சர்வர் எங்க இருக்குன்னா இந்தியாவில இருக்கு. அதாவது இந்தியாவுக்குள்ள நீங்க சர்வர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க சர்வர் வச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு டேட்டா பைரசி, டேட்டா பிரைவசி அப்படின்ற பிரச்சனை எதுவும் வராது. ஆனா இந்த 59 ஆப்களோட சர்வர் எங்க ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சைனாவில. சோ நம்மள பத்தின முழு டீடைல்ஸையும் டேட்டாவா சைனாவில ஸ்டோர் ஆகுறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இதனால டிஜிட்டல் வார் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. 2 முன்னாடி வரைக்கும் பயோ வார் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடந்த 10 மற்ற நாடுகளால பேசப்பட்ட இந்த பயோ வார் தான் கொரோனா ரூபத்துல சமீப காலமா நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் வார் என்னன்ற அறிவு நமக்கு இன்னும் 5 புரியும். அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றோம், கேளுங்க. நீங்க இந்த சைனீஸ் ஆப் அதாவது யூசி பிரவுசரை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஃப்ரீக்வெண்டா எந்த ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, எந்த பொருளுக்கு நீங்க அடிக்ட் ஆகி இருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஆல்ரெடி சைனா பொருளா இருந்தா அதுக்கு இருக்கிற டிமாண்ட வச்சு சைனா அதோட விலையை ஏத்தும். சப்போஸ் அது சைனா பொருள் இல்லன்னு வச்சுக்கோங்க, அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்தியா
தயாரிப்புகளை நசுக்கவும் பார்ப்பாங்க. இது ஒரு விதமான எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சைனா நாட்டில் நாம யூஸ் பண்ற மாதிரி கூகுள் குரோம், ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான் மாதிரியான எந்த ஆப்புமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அங்க ஆல்டர்னேட்டிவா சைனாவிலேயே தயாராகிற ஆப் இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சைனாவில அலிபாபா எக்ஸ்பிரஸ் தான் அமேசானுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஆனா மற்ற நாடுகள்ல அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆப்களின் மூலமா சைனா பொருட்கள் விற்கப்படுவதும் மற்ற நாடுகள்ல அலிபாபா எக்ஸ்பிரஸ் ஆப்பை யூஸ் பண்றதும் கால கொடுமை. சைனா தவிர மற்ற நாடுகள் அனைத்தும் சைனாவில தயாராகிற ஆப் மட்டும் இல்லாம சைனா பொருட்களுக்கும் தடை செஞ்சு சைனாவை தனிமைப்படுத்தணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஏன் 130 கோடி மக்கள் தொகை, 4 கோடிக்கும் அதிகமான சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், 10,000க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை கொண்ட இந்தியாவில இந்திய மக்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு மேட் இன் இந்தியா ஆப்ப தயாரிக்க முடியலங்கிற எங்களோட கேள்விக்கு உங்க மனசுல பட்டதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள பதிவோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.